வருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் புக் ரீடர் சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக திறமையாக மற்றவரை ஆமாம் போட வைப்பது எப்படி. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்கும், நம்ம சொல்கிற விஷயத்துக்கெல்லாம் யாராவது வந்து ஓகேன்னு சொல்ல மாட்டாங்களா அப்படின்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். பொதுவாக சேல்ஸ் பீப்புள், விற்பனை செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுக்கிட்டு உடனடியாக அந்த சேல்ஸ் அந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அது வந்து சும்மா வந்து அதிர்ஷ்ட சூழ்நிலையினாலேயோ இல்லை வந்து குருட்டாம்போக்கம் நடக்கிற விஷயமே கிடையாது. அது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் இருக்குது. அப்போ இந்த ஸ்கில் எங்கே லேர்ன் பண்ணுறது அப்படின்னா, இது ஆல்ரெடி புக்கெலாம் எழுதியிருக்காங்க, ஸ்கில் வித் பீப்புள்னு சொல்லிட்டு லெஸ் டி கெப்ளின் அவர் எழுதியிருக்காரு. அது இங்கிலீஷில் வந்து ஸ்கில் வித் பீப்புள்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து மக்களை கையாளும் திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 15 விதமான டாபிக் இருக்குது. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, மக்கள்கிட்ட எப்படி உரையாடுறது, எப்படி பேசுறது, எப்படி திறமையாக வந்து ஒரு செயலை எப்படி கையாளுறது, எப்படி அவங்கள நம்ப வைக்கிறது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. லெஸ் டி கெப்ளின் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட் ஸ்டெப்பு காரணம் கூறுங்கள் அப்படிங்கிறாரு. பொதுவாக வந்து நம்ம ஒரு விஷயத்தை ஒருத்தவங்களை செய்ய வைக்கணும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு வந்து முதல்ல வந்து அந்த விஷயம் செய்கிறதுனால அந்த செய்கிற நபருக்கு என்ன லாபம் இருக்குன்றத கிளியராக அவருக்கு புரிய வைக்கணும். என்ன பயன் இருக்குது, அதனால் அவருடைய எதிர்காலம் எப்படி வளமாகும் அப்படின்றத அவருக்கு புரிய வச்சாச்சு அப்படின்னாலே, ஆட்டோமேட்டிக்காக அவர் என்ன பண்ணிவிடுவார், அவரே வந்து அதில் வந்து ஆர்வத்தை ஏற்படுத்தி அவரே செய்ய ஆரம்பிச்சிருவார். ரெண்டாவது ஸ்டெப் என்ன சொல்கிறார் லெஸ் டி கெப்ளின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் கேள்விகள் கேளுங்க அப்படிங்கிறார். ஆமாம் கேள்வினா எப்படி வந்து ஒரு சில கேள்விகள் இருக்கும், ஜென்ரலாக வந்து அந்த கேள்வி, உன் குடும்பத்தில் எல்லோரும் நலமாக இருக்கிறார்களா அப்படின்னு நம்ம கேட்குறோன்னா அவங்க வந்து நலமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம கேட்கக்கூடிய கேள்வினால அவங்க வந்து இல்லைன்னு சொல்லாமல் ஓகேன்னு சொல்கிற மாதிரி முதல்ல கேள்விகள் ஆரம்பிங்க அப்படின்றாங்க. எப்படின்னா, உங்களுக்கு நல்ல கணவன் அமையணுன்ற ஆசை இருக்கா, உங்களுக்கு நிறைய பணம் சம்பாதிக்கும் ஆசை இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கேள்விக்கு வந்து ஜென்ரலான ஆன்சர் ஓகேவாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கேள்விகளை முதல்ல கேட்டுட்டு அதுக்கப்புறம் முக்கியமான கேள்வியான ரியலாக நீங்கள் என்ன விஷயத்தை அவங்ககிட்ட சொல்ல போகிறீங்களோ அந்த கேள்வியில் அப்போ கேட்க ஆரம்பிக்கணுங்கிறார். ஏன்னா ஆரம்பத்துலேயே அந்த ஓகே சொன்ன அந்த சூழ்நிலை கண்டினியூ ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த விஷயத்தை சொல்லும்போது அவங்க அந்த அடுத்த கேள்விக்கு அவங்க அதே மாதிரியான ஓகே பதில் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மூணாவது ஸ்டெப் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லைன்னு சொல்கிற மாதிரியான கேள்விகளை கேட்காதீங்க அப்படிங்கிறார். அது எப்படி கேட்க முடியும் அப்படின்னா, அந்த மாதிரியான கேள்வியை உருவாக்க முடியும். எப்படி உருவாக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு விஷயத்தை கேட்குறோம், எனக்கு வந்து நாளைக்கு உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்வார்னா, இல்லைன்னு சொல்லலாம் ஆமாம்னு சொல்லலாம். அப்போ அந்த இடத்துல நமக்கு சான்ஸ் எப்படின்னா 50% தான் சான்ஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு பதில் இப்படி கேட்டு பாருங்க அப்படிங்கிறார். என்ன அப்படின்னா, உங்களிடம் நாளை காலை அல்லது மாலை அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்று காலை சொல்லணும் மாலை சொல்லணும், அவருக்கு வந்து இல்லைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி இன்னொரு மாதிரியான ஒரு சாய்ஸ் சொல்கிறாரு, இன்னொரு மாதிரியான கேள்வி எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலையை நாளை ஆரம்பிக்கலாமா இல்லை நாளை மறுநாள் ஆரம்பிக்கலாமா அப்படின் போது, இதில் ஆரம்பிக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஒன்று நாளைக்கு ஆரம்பிக்கணும்னு சொல்லணும், இல்லை நாளைக்கு ஆரம்பிக்கணும்னு சொல்லணும். நாலாவது ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பாருங்கள் உணருங்கள் அப்படின்றாரு. எதையுமே உணர்வு ரீதியாக பேசுங்க, நீங்கள் ஆமான்ற பதில் எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை நீங்கள் அந்த இடத்துல கிரியேட் பண்ணுங்கள். அந்த கேள்வி கேட்கும்போதே ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அது ஃபென்டாஸ்டிக்ன்ற மாதிரி சொல்லணும். அது பதில் ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறதுனால ஒன்றும் யூஸ் கிடையாது. அது மாதிரி நீ கேட்கும்போதே அந்த கேள்வியில் இருக்கக்கூடிய அந்த ஆர்வமும் அந்த உணர்வும் அவர்கிட்ட அந்த பதில் வந்து ஓகேன்ற பதில் வர வைக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றாரு. அதே மாதிரி வந்து எதிர்பாருங்க, பாசிட்டிவாக எதிர்பாருங்க, அவர்கிட்ட அந்த ஓகேக்கான அந்த பதில் வர்றதுக்கான அந்த பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸை நீங்கள் எதிர்பார்த்து அவர்கிட்ட பேசுங்க. பேசும்போது ஓகேன்னு ஆமான்னு சொல்கிற மாதிரி தலையை ஆட்டி ஆட்டி நீங்களும் பேசுங்க அப்படிங்கிறாரு. அப்படி ஆட்டி ஆட்டி பேசும்போது, ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெஸ்பான்ஸ் ஆப்போசிட் சைடில் ஆமான்னு தான் வரும் அப்படிங்கிறாரு லெஸ் டி கெப்ளின். ஸ்கில் வித் பீப்புள், மக்களை கையாளும் திறன். இந்த புத்தகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், சின்ன புக்கு தான் இது. வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா தான் விலை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வாங்கும்போது 50 ரூபா இந்த புக்கு. இந்த புக்கை நீங்கள் வந்து 50 ரூபான்னு நினச்சி குறைச்சி மதிப்பிட்டுறாதீங்க. இதில் 15 தலைப்புகள் இருக்குது, அதில் ஒரே ஒரு தலைப்பை பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் பேசியிருக்கேன். ஆனால் இந்த 14 தலைப்புகள் இன்னும் மிச்சம் இருக்குது. அந்த தலைப்புகள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் உங்களோட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா பயன்படக்கூடியதாக தான் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி வைஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை உங்கள் பாஸுக்கிட்ட உங்களோட உங்களுக்கு சப்பார்டினேட்ஸ் அவங்களோட ஒர்க் பண்ணுறவங்க கூட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை பொதுவாக மக்களிடம் வந்து பழகிற விதம், அதே மாதிரி அவங்க பழக்கத்தினால நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது நீங்கள் எஃபெக்டிவாக நீங்கள் வந்து கம்யூனிகேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இல்லை ப்ராப்பரான கம்யூனிகேஷன் ரிசீவ் பண்ணணும் நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, வண்டர்ஃபுல் புக் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி புக்கு. விலையை பார்த்து தயவுசெய்து வந்து குறைச்சி மதிப்பிட்டுறாதீங்க. சின்ன புக்குன்னு சொல்லிவிட்டு இந்த புக்கில் அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, இதனால் உங்களோட மதிப்பும் உயரும், அதே மாதிரி உங்களோட சக்ஸஸ் ரேட். சப்போஸ் சேல்ஸ் பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக்கை வாங்கி படிச்சிங்க அப்படின்னா உங்களோட சேல்ஸ் ரேட் வந்து சக்ஸஸ் ரேட் வந்து அதோடய பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக வந்து அது
க்ரோத் ரேட்டில் தான் இருக்குன்றதில் எந்த சந்தேகமும் வேணாம் உங்களுக்கு. இந்த புத்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறவங்க எங்கேயும் அலைய தேவையில்லை. இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது லேண்ட் ஆகிற பேஜில் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். அது உங்கள் இந்த புக்கு உங்கள் வீட்டுக்கே வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.